هر هر شنكر جي جي شنكر هر هر شنكر جي جي شنكر. ஒரு சமயம் பக்தர் ஒருவர் தன்னோட பொருளாதார பிரச்சனை பற்றி பெரியவாவிடம் சொல்லி கொண்டிருந்தார். அப்போ இதுக்கான தீர்வா எல்லோருக்காகவும் ஒரு சிறு உரையாடலை நிகழ்த்தினார். பத்ம புராணம்னு ஒன்று இருக்கு. இது பகவான் விஷ்ணுவோட மகிமைகளை பற்றி எல்லாம் சொல்லும். இதில் நெல்லிக்கனியோட மகிமைகளை பற்றி ரொம்ப அழகாக சொல்லப்பட்டிருக்கு. ஒரு சமயம் முருகப்பெருமானும் சிவபெருமானும் பேசி கொண்டிருந்தார்களாம். அப்போ முருகன் சிவபெருமான் கிட்ட மரங்களிலேயே சிறந்த மரம் எது என்றும் சகல லோகங்களுக்கும் நல்லது நடக்கணுங்கிறதுக்காக இந்த நல்ல விஷயத்தை சொல்லி அருளணும் என்று கேட்டாராம். அதற்கு ஈஸ்வரன் பூலோகத்தில் இருக்கிற எல்லா மரங்கள்லேயும் சிறந்த மரம்னு சொல்லணும்னா அது நெல்லி மரம்தான். ஏன்னா நெல்லி மரம் இருக்கிற இடத்தில் ஜனன மரண பயம் இருக்காது. பகவான் வாசுதேவருக்கு நெல்லிக்கனிகள் மிகவும் பிடிக்கும். அதனால் மகாவிஷ்ணுவுக்கு நெல்லிக்கனியை நைவேத்தியம் பண்ணினா ரொம்ப நல்லது. நெல்லிக்கனியை சாப்பிட்டால் சகல தோஷங்களும் போய்விடும். நெல்லிக்கனியோட சாற்றில் ஸ்நானம் பண்ணுறவாகிட்ட அலட்சுமியான மூத்த தேவி வரமாட்டா. அலட்சுமி இல்லைன்னா அந்த இடம் மகாலட்சுமி வாசம் பண்ணுற இடமாயிடும். நெல்லி மரம் இருக்கிற வீட்டு பக்கம் ராட்சசர்களும் அசுரர்களும் தலை வச்சு கூட பிறக்க மாட்டா. ஏகாதசி அன்னைக்கு உபவாசம் இருந்து அடுத்த நாள் நெல்லிக்கனியை சாப்பிட்டா கங்கை காவிரி மாதிரியான சகல தீர்த்தங்களையும் ஸ்நானம் பண்ணின புண்ணியத்தை விட அதிகமான புண்ணியம் கிடைக்கும். வளர்பிறை தேய்பிறை ஏகாதசி போன்ற நாட்களில் நெல்லி ஸ்நானம் செய்பவன் சகல பாவங்களிலிருந்தும் விடுபட்டு விஷ்ணு பாதத்தை அடைகிறான். அதனால் ஏகாதசி தவிர மற்ற நாட்களில் நெல்லிக்கனியை சாப்பிட்டு ஸ்நானம் செய்து வருவது ரொம்ப ரொம்ப விசேஷம். அது மட்டுமில்லை, நெல்லிக்கனிங்கிற பெயரை உச்சரிக்கிறதே விசேஷமான ஒன்று. நெல்லிக்கனி இருக்கும் இடத்தில் பிரம்மா விஷ்ணு மகாலட்சுமி அனைவரும் குடியிருக்கிறார்கள். ஆயிரம் யாகங்கள் செய்வதில் மகாவிஷ்ணுவிற்கு கிடைக்கும் திருப்தியை விட ஒரே ஒரு நெல்லிக்கனி நைவேத்தியத்தில் அதிகமாக திருப்தி அடைகிறார். அதனால் நெல்லி ஸ்நானம் செய்து பகவானுக்கு பூஜை பண்ணி நெல்லிக்கனியை தானமாக கொடுத்தால் நாம் செல்வ செழிப்போடு வாழ்வோம் என்று பெரியவா கூறினார். ஹர ஹர சங்கர ஜய ஜய சங்கர ஹர ஹர சங்கர ஜய ஜய சங்கர.